السلام عليكم ورحمة الله. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، وما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மறுமை நாளுடைய நம்பிக்கை, மறுமை நாளில் நாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அந்த நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற சிந்தனை நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் விசாரித்து பார்ப்பதற்காக வேண்டி மறுமை நாள் சம்பந்தமாக அது நம்பிக்கைக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னவெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான், கண்மூடித்தனமாக அதை நம்ப சொல்கிறானா இல்லை என்றால் நிரூபித்து காட்டிவிட்டு நீ மறுமையை நம்ப வேண்டும், அந்த நீதிமன்றம் உண்மை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த செய்திகளை நாம் நமக்குள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஏன் இந்த தலைப்பை நான் தெரிவு செய்தேன் என்று சொன்னால், பொதுவாக ஒரு நம்பிக்கையுடையவர் இவர் என்ன நம்புகிறார் என்பதை அவருடைய செயல் காட்டி கொடுக்கும். ஒரு மனிதர் இறைவனுக்கு அஞ்சி வாழுகிற நேரத்தில் அவன் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழுகிறானா இல்லையா என்பது அவன் செய்யக்கூடிய செயல்கள் சொல்லி கொடுத்துரும். நேர்மையாக நடக்கிறான், எவனுடைய சொத்தை அபகரிக்காமல் நடக்கிறான், நியாயமான முறையில் நடக்கிறான், குடும்பத்தாரை சரியாக கவனிக்கிறான், தப்பு செய்கிற நேரம் அல்லாஹ் என்று சொல்கிற நேரம் பயப்படுகிறான். இந்த செயல்பாடுகள் எல்லாம் நம்முடைய நம்பிக்கையை பிரதிபலிக்கும். நம்பிக்கை எப்படியோ அதற்கேற்பத்தான் செயற்பாடுகள் அமையும். பொதுவாக முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் நாம் ஆமந்து பில்லாஹி வ மலாயிக்கத்தி வ குதுபி இந்த நம்பிக்கை அல்லாஹ்வை நம்பணும், மலக்குமார்களை வேதத்தை இப்படியே மறுமை வரைக்கும் நம்பணும். இந்த நம்பிக்கையில் நாம் சரியானவர்களாக இருந்தால் நம்முடைய செயல்பாடுகள் அதை காட்டி கொடுக்கும். இவர் மறுமையை நம்பக்கூடியவர் என்பதை உள்ளத்தை பிளந்து பார்க்க தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு பயந்து மறுமையில் அஞ்சு அந்த நீதிமன்றத்தை நினைத்து வாழக்கூடிய ஒருவருடைய செயற்பாடுகள் அதை சொல்லிக் கொடுக்கும். பொதுவாக ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மா பள்ளிவாசிகள் எல்லாம் நிரம்பி வடித்துவிடும். ஆனால் இதே நாளுடைய அசருடைய வக்தியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றா எந்த பள்ளிவாசலும் நிரம்பாது. சரிப்பா, ஜும்மா பள்ளி நிரம்பது தக்கியா, சின்ன சின்ன பள்ளிவாசல் இருக்குமே அதில் உள்ளவங்க எல்லாம் இதுல வந்துட்டாங்கன்னு கணக்கு போட்டாலும், அசர் வக்தியில எல்லா பள்ளிக்கும் பிரித்து போட்டாலும் இதில் பாதி பேரை முக்காவாசி பேரை காணவே இல்லை. இதுல பத்து அதுல பத்து அதுல பத்து என்றுதான் கணக்கு வரும். அப்படி என்று சொன்னால் மறுமையை நிஜமாக நம்பக்கூடியவர்கள் அவர்கள் தொழுவார்களா இல்லையா? அப்ப பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு வரக்கூடிய முஸ்லீம்கள் அசருக்கு எங்கே எங்கு காணாமல் போனார்கள்? ஏன் காணாமல் போனார்கள்? முக்காவாசி முஸ்லீம்கள் தொழுவது கிடையாது. ஏன் தொழுகிறார்கள் இல்லை என்றால், தொழுவதற்காக அல்லாஹ்வுக்காக நேரம் ஒதுக்குவதற்கு எல்லாத்துக்கும் முன்னாடி மனதில் நம்பிக்கை வரணும். மறுமையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை சந்திக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு போலீசார்
அதாவது ஒரு ஃப்ளை கேஸ் ஃபைல் பண்ணிட்டார். நீங்க போற வழியில நீங்க இந்த டேட்டுக்கு கோர்ட்ஸுக்கு வரணும்னு போகணுமே, போகாட்டி முடிஞ்சு என்ன பிடிச்சி அடைச்சிருவானே, நீதிமன்றத்துக்கு போகணுமே, ஒரு வழக்கறிஞரை பிடிக்கணுமே, இப்படி யோசிக்கிறோமே. இதில் ஆயிரத்தில் ஒன்றாவது இந்த சமூகம் யோசித்து இருந்தால் இந்த சமூகம் இப்படி இருக்காது. சஹாபாக்களுடைய வரலாறுகள் என்று நாங்கள் என்ன படிக்கிறோமோ அதே போன்று இந்த சமூகம் வாழ்ந்திருக்கும். அப்ப சஹாபாக்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அவர்கள் நம்பி இபாதத்துகளில் ஈடுபட்டார்கள். நாம் நம்பாமல் பேரளவில் சொல்லி கொண்டு போகிறோம், மறுமை நாள் இருக்கிறது, மறுமை நாள் அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்க போகிறோம், அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் உண்மை என்று முஸ்லிம் சமூகம் சொல்லுது. இந்த நம்பிக்கை அவர்களிடம் இல்லாமல் சொல்லுது, வாயளவில் சொல்லுது என்பது வியாபாரத்தை எடுத்துக்கொண்டு அது காட்டி கொடுத்துரும், குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொண்டு அது காட்டி கொடுத்துரும். நேர்மையான வியாபாரம் முஸ்லிம்கள்ட்ட இருக்குதா? எத்தனை தொழிலதிபர்களோடு நான் பேசியிருக்கிறேன், என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? எங்க ஆட்களை விட செக் விஷயத்துல அவன் ஜெனுவின், அவன் தான் தான் நம்பி எடுப்பேன். நேத்து கூட ஒருவர் சொல்லுகிறார், நம்ம ஆட்கள் நம்புறது கிடையாது. கோடீஸ்வரர் பெரிய அளவுக்கு இவ்வளவு செக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார், இதில் நான் யாரை நம்புவேன் தெரியுமா? அல்லாஹ்வை மறுமையை நம்புற ஒரு கூட்டத்துடைய செக்கை நம்பவில்லையாம். அவர் ஒரு முஸ்லீம், அவர் சொல்லு உண்மையை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், மாற்று மத அன்பர்கள் என்று நம்ம யாரை சொல்லுகிறோமோ அவர்கள் இந்த விஷயத்தில் ஜெனியூனா நடப்பார்கள் என்றார். அப்ப உண்மையாக மோசடி கூட எங்க? ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, இந்த நாட்டில் பெரிய ஒரு ஹெரோயின், அதாவது தூள், நாட்டில் சிக்கி கொள்கிற நேரம், தெய்வவழியை சேர்ந்த தலைப்பு செய்தி லங்காதிப்பு பத்திரிகையில முகமது முவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் அதில் வந்து பெரிய அளவுக்கு அந்த இந்த இந்த ஹெரோயின் உடைய இதை இலங்கைக்கு அழப்பிக்கிறதுல முன்னோடியா நின்றவர் என்றாங்க. நான் கேட்கிறேன், ஈமான் உள்ளவர், மர்மையை நம்பின ஒரு கூட்டம் சமூகம் வந்து, அதாவது ஒரு குடும்பம் குடும்பமாக அழியக்கூடிய இந்த மகாபாதகமான இந்த செயலை செய்யுமா? தன்னுடைய சொந்த சுயநலத்துக்காக ஒரு குடும்பம் குடும்பமாக அழிஞ்சு போயிருமே, அந்த பிள்ளைகளுக்கு வாப்பா இருக்க மாட்டாரே, அந்த பொண்டாட்டிக்கு ஒழுங்கான கணவன் இருக்க மாட்டாங்களே. இந்த தூளை சப்ளை பண்றதுல முன்னோடியான நாடு பாகிஸ்தான், அதுல இருந்துதான் இலங்கைக்கு வருகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமாக யாருடைய பேர் அடிபடுகிறது என்று பார்த்தால் முஸ்லிம்களுடைய பேர் வருகிறது. அப்படி என்றால் மறுமையை நம்பின ஒரு கூட்டம், அல்லாஹ் ரசூல் என்று வாழுகிற ஒரு கூட்டம், உண்மையாக சொல்ல போனால் அது எங்க யாரு செய்கிறான் தேடி பிடித்து தோளுரித்து எங்க குடும்பம் குடும்பமாக நாம பாதுகாப்போமே தவிர, இந்த மாதிரி குடும்பங்களை அழிக்கக்கூடிய பாதக செயலில் ஒரு முஸ்லிம் என்றைக்கு ஈடுபட மாட்டான். அப்ப ஆமந்து பில்லா என்று சொன்னது பொய், அமலாய்கத்தி என்று சொன்னது பொய், வல்யோமில் ஆகிர் என்று சொன்னது பொய். இது மதரசாவில மக்தபில வேண்டுமானால் ஆமந்து பில்லாஹி வமலாய்கத்தி வகுதுபி வரசூலி வல்யோமில் ஆகிர் வல் கத்ர் கைரி வஷரி மினல்லாஹி தஆலா வல் பாத பதல் மௌத் என்று மனனம் செய்கிறார்களே தவிர, இந்த முஸ்லிம்கள் எந்த நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வை நம்பிதான் ஏத்துக்கொண்டார்களா? மறுமை நாள் என்ற விசாரணை உண்மைக்கு உண்மை அப்படி நம்பிதான் ஏத்துக்கொண்டார்கள் என்றால் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், எந்த சந்தேகமும் இல்லாத அந்த நாளில் உங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிற நேரம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சொல்ற நேரம் பின்னாடி அடைமொழி சொல்றா, எந்த சந்தேகமும் இல்லாத அந்த நாள், ஜாலிக்கல் யௌமுல் ஹக், உண்மையான நாள் அந்த நாள், அந்த நாளை யாராலும் மாத்த இயலாது, அது உண்மையான நாள், அந்த நீதிமன்றம் உண்மையான நீதிமன்றம். அந்த நாளில் உங்களை சேர்க்கிற நேரம் எப்படி இருக்கும்? ஃபகைஃபைஸா ஜமானாவும், உங்க எல்லாரையும் நான் சேர்ப்பேன் அந்த நேரம், லா ரைப ஃபீ, எந்த சந்தேகமும் இல்லாத நாள். ரப்பனா இன்னக்கு ஜாமியுன் நாசில் யௌமில் லா ரைப ஃபீ, முஸ்லிம்கள் மூமின்கள் துஆ கேட்பாங்களா, ரப்பனா என்னுடைய ரப்பே இன்னக்கு நீதான் ஜாமியுன் நாஸ், மனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடியவன், எங்கே எந்த சந்தேகமும் இல்லாத அந்த நாளில், அந்த நாளில் என்று துவா கேட்க மாட்டாங்களாம், கடுவளவு சந்தேகப்படாத அந்த நீதிமன்றத்துக்கு அத்தனை பேரையும் உண்டு திரட்டுவாய். ரப்பனா உன்னிடம் சரணாகதி அடைகிறேன், இந்த நீ வந்து வாக்குறுதி மீற மாட்டா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்றான். அந்த துவா அப்படி கேட்பாங்களாம். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் நான் இதை சொல்லுகிறேன்டா, உங்க குடும்பத்தில் நீங்கள் விசாரிச்சு பாருங்க,
உங்க மனைவி பிள்ளைகளை விசாரிச்சு பாருங்க, வெறும் நாம் மந்திரீகம் வாச்சு கொண்டிருக்கிறோம். நாம் காலம் காலமாக என்ன பண்றோம்டா, எங்களுடைய நம்பிக்கையை டெஸ்ட் பண்றது கிடையாது. வேணும்னா ரத்தத்தை டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவோம், உள்ளுக்குள்ள நோய் இருக்குதான்னு பார்ப்போம். இன்றைக்கு என் நம்பிக்கை அளவு என்ன, நேற்று என் நம்பிக்கை அளவு என்ன, என் மகன் நம்புறானா, என் புள்ள குட்டிகள் நம்புதா, என் வீட்டில் அப்படி நிக்கிறதா. ஈமானை பாதுகாக்கக்கூடிய முயற்சி, மர்ம நாளை நினைத்து பார்க்கக்கூடிய முயற்சி நம்மிடம் இல்லை என்றால் அதை நாம் நம்பவே இல்லை என்பது அர்த்தம். அதனால் தான் மறுபடி மறுபடி அந்த சிந்தனைகளை நமக்குள் எடுப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு மறுமையை சொல்ல சொன்னானே, கண்மூடித்தனமாக குருட்டுத்தனமாக இப்ப மறுமை இருக்குது நம்பிட்டு போங்க அல்லாஹ் வருவான் அந்த நீதிமன்றத்தில் உங்களை விசாரிப்பான் என்று குருட்டுத்தனமாக சொல்லுவது இஸ்லாத்தில் எங்கேயும் பார்க்க இயலாது. அப்படி மற்ற மதத்தில் வேணுமானால் உள்ள கதைகளை கப்சாக்களை எல்லாம் எந்த அருவறுப்பும் இல்லாமல் எந்த கூச்சமும் இல்லாமல் சொல்லுவார்கள். இஸ்லாம் எதை சொன்னாலும் அதை விளக்கி அறிவுபூர்வமாக நிரூபித்து மனித உள்ளங்களுக்கு விளங்குற அளவுக்கு நேர்மையான முறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை படைச்ச அல்லாஹ்க்கு தெரியும் எதுல சந்தேகப்படுவாண்டு, அந்த அளவுக்கு சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை வரும். இந்த நாளை பத்தின் குர்ஆன்ல வாசிங்கடா, சந்தேகம் இல்லாத நாள், சந்தேகப்படாத நாள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக ஏராளமான ஹதீஸ்களை நமக்கு பார்க்கலாம். இப்ப புத்தல அதாவது ஒரு விஷயம், ஐந்து விடயங்கள் ஒருவர் சொல்லுகிறார், ஐந்து விடயங்களை ஒரு ஆள் சொல்றாரு, அடுத்த மாசம் இது நடக்கும், ஒரு ஆறு மாசத்துக்கு பிறகு இது நடக்கும், ஒரு வருஷத்துக்கு பிறகு இது நடக்கும், ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு இது நடக்கும். அவர் சொல்ற விஷயத்துல இது அடுத்த மாசம் நடக்கிறது நடந்துட்டு, ஆறு மாசத்துக்கு பிறகு நடக்கிறது நடந்துட்டு, ஒரு வருஷத்துக்கு பிறகு நடக்க அதுவும் நடந்துட்டு. இப்ப உள்ளக்குள்ளவன் என்ன நினைப்பா, மூணுமே நடந்தா பத்து வருஷத்துக்கு பிறகு நடக்கிறது நடக்கும். ஒன்ன பாத்தீங்களே, நாளை சரி பார்த்துட்டோண்டா ஐந்தாவதை சரி பார்க்க தேவையில்லை. ஏன்னா நாளும் சொன்ன மாதிரி அவருக்கே தெரியாது, முன்னாடி நடக்கிற டேட்டோட செய்திய சரியா சொல்லிட்டாரு. இந்த டேட்ல புத்தர இந்த சந்தையில இந்த நம்பர் பிளேட்ல வர்ற வாகனம் முட்டி ஆகும். அதுக்கு சொல்லுவார்னு அர்த்தம் இல்ல, சொன்ன மாதிரி நடந்தா, அத மாதிரி டேட் போட்ட மாதிரி மூணு நடந்தா நாலாவதை கண்ணை போட்டு நீங்க தலையாட்டுவீங்க, நடக்கும்பா சந்தேகம் இல்ல, அவர் சொன்ன மாதிரியே நடக்கும். அப்படி சொல்லக்கூடிய எவனும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது தப்பா புரிஞ்சிடக்கூடாது. ஒரு உதாரணத்துக்காக இப்படி ஒருவர் சொன்னால் அப்படி நம்புவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அப்படி கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான் தெரியுமா, எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்றான். அல்லாஹ் கொடுத்தா ஒவ்வொன்றை என்ற வேண்டியது, ஓ இது நடந்துட்டு அப்ப அது நடக்கும், ஓ இது நடந்துட்டு அது நடக்கும், இது நடந்துட்டு அது நடக்கும். இப்படி கணக்கு பார்ப்பதுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். என்ன ஆச்சரியம் என்றா, முஸ்லிம் சமூகம் இதை சரிபார்த்து கொள்வதே இல்லை. இது சரியா, மர்மைக்கு போற ரூட் சரிதானா, நான் புத்தளம் வருவதாக இருந்தால் என்ன ரூட்னு கேட்கணும், எங்கால திரும்பணும், எப்படி போகணும், எந்த இடையில வரணும், எப்படி இதுக்குள்ள வர்றதுன்னு தெரியணும். இதே மாதிரி ரூட்டை போட்டு வைத்திருக்கிறார்கள், போகிற வழியில எல்லாம் சரிபார்க்கணும். ஓ சிலாபம் பக்கம் இருக்கும், குருநாகல் பக்கத்து போயிட்டுமா, ரத்தபுரிக்கு போயிட்டுமா, புத்தளம் போக இயலாது. இப்படி போனாதான் புத்தளம் போகலாம் என்று நாம் தெரிகிற மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுதண்டா, ஏராளமான விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதுல ஒரு சில செய்திகளை மாத்திரம் இந்த ஹுத்துபா இந்த உரையில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலைக்கு ஏறுறார்கள். ஏறினால் உஹது மலை அசைய ஆரம்பிக்கிறது. அசைகிற நேரம் யாரெல்லாம் பக்கத்துல நிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள், இந்த நாலு பேரும் இருக்கிறாங்க. இந்த நாலு பேர் இருக்கிற நேரம் உஹத மலையில ஒரு சின்ன பூமி குலுக்கும். பெருமானார் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாங்க, அந்த இடத்துல சொல்ற உஹத நீ அசைய கூடாது, உஹத நீ அசைய கூடாது. உள்ளவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்குது, பெருமானாருடைய வாழ்நாளில் கல்லோட மண்ணோட பேசினதே கிடையாது, ஒரு மண்ணை தொட்டு தன் வாழ்க்கைக்கு தரணும் அதிர்ஷ்டம் அப்படி சொன்னதே இல்லை. என்ன பண்றாங்கடா, உஹது மலையோட பேசுறாங்க, உஹது நீ அசைய கூடாது. ஏன் தெரியுமா, உன் மீது ஒரு நபி இருக்கிறார், இந்த பக்கத்துல இருக்கிறாரே, உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார், யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு காட்டி யாருக்கு சொல்றாங்க இது, யார் உஹது மலைக்கா, உஹது மலைக்கின சித்திக் தெரியுமா, நபி தெரியுமா, தூங்கி கொண்டிருக்கிற எங்களுக்கு சொல்றாங்க, புரியுதா,
ஜும்மாவுக்கு வந்து தூங்குறமே அது நம்பிக்கை இல்லைன்னு காட்டுதுங்களா இங்கே தெரியுது அட இது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துற இடம் இதான் நூதியலி சலாத்தி மியோமில் ஜும்மாத்தி ஃபஸ்அவ் இலா ஜிக்ரில்லா ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அழைத்தால் தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கு அல்லாஹ் அழைத்தால் இசா நூதியலி சலாத்தி மியோமில் ஜும்மா ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைத்தால் ஃபஸ்அவ் இலா ஜிக்ரில்லா விரைந்து வாருங்கள் எதுக்கு தூங்க இல்ல அல்லாஹ்வை நினைக்க இது அல்லாஹ்வை நினைக்கிறது பள்ளிவாசல பாத்தீங்கன்னா இந்த நாள்ல 12 மணிக்கு உட்கார்ந்து தூங்குவாங்க அல்லாஹ்வை நினைக்கிறாங்க உட்கார்ந்து ரொம்ப அமைதியா இது நம்ம நம்பிக்கையை பளிச்சுன்னு காட்டுகிறது பெருமானார் உகது மலையோட பேசவில்லை கல்லோட பேசவில்லை மண்ணோட பேசவில்லை அதை விட இறுக்கமாயிருக்கிற எங்களோட பேசுறாங்க கல்லு கூட பரவாயில்லன்னு அந்த அளவுக்கு போதனைகளை செவிமடுக்க முடியாத அளவுக்கு அதல பாதாரத்தில் விழுந்த முஸ்லிம் உம்மத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க என்ன சொல்றாங்க உன் மீது ஒரு நபி இருக்கிறேன் இது பின்னாடி மக்களுக்கு மெசேஜ் உன் மீது ஒரு இத மறுமை நாள் வருவதற்கு 100க்கு 100 கன்ஃபார்ம் பண்ணேன் நான் சொன்னே முன்னாடி டேட்டோட நம்பர் பிளேட்டோட எக்ஸிடென்ட் நடக்கும்னு சொன்ன அத மாதிரி செய்தி என்ன சொல்றாங்க பெருமானார் உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார் அந்த பக்கம் உமர் பின் கத்தாப் நெருக்கமான தோழர் அவ்வளவு இரக்கமானவர் பார்த்து சொல்றாங்க இவர் ஷஹீத் உஸ்மான் பின் அஃபான் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்து கொடுத்தாங்க ஒரே அடியா இல்ல ஒரு புள்ள மௌத்தாக மறுபுள்ள அவரை பார்த்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து உங்களையும் கொல்லுவார்கள் நீங்களும் கொலை செய்யப்படுவீங்க நீங்களும் கொலை செய்யப்படுவீங்க ரெண்டு உயிர் தியாகிகள் ஒரு நபி ஒரு சித்திக் சித்திக்னா உண்மையாளர் ஒரு இறை தூதர் ஒரு உண்மையாளர் நீங்க ரெண்டு பேரும் கொலை செய்யப்படுவீங்க உயிர் தியாகிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ சொல்லணும் சரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை சொன்னால் மற்ற மனிதர்கள் சொல்லுவது போன்று இல்லை அல்லாஹ்வுடையார்களே ஏன் இல்லை தெரியுமா மற்றவர்கள் எதையும் பேசலாம் இறை தூதர் பேசுவது அவருடைய சொந்த வாழ்க்கைக்கு சில விஷயம் பேசுவார் போதனையாக மார்க்கமாக ஏதாவது சொன்னால் அது அவரா பேசுவது இல்லை அல்லாஹ் பேச வைப்பது சஹாபாக்கள் கேட்பாங்க விவாகரத்து மேட்டர் நடக்குது ரெண்டு தரப்பு கல்யாணம் முடிச்ச ரெண்டு பேர் பிரிய பார்க்கிறார்கள் பெருமானார்ட்ட வந்து சொல்ற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சேர்ந்துருங்களே சேர்ந்து வாருங்களே எதுக்கு பிரியறீங்க ஏன் சண்டை பிடிக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருங்களே அப்ப கேக்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே இது நீங்களா சொல்றதா அல்லாஹ் சொல்றதா நீங்க தான் சொல்றீங்களா அல்லாஹ் மெசேஜ் தந்து சேர்க்க சொல்றானா இல்லம்மா நான் தான் சொல்றேன் அப்படி என்ன ரசூலுல்லாஹ் இவரோட வாழ இயலாது இவரோட வாழ இயலாது அந்த மக்கள் விசாரிப்பார்கள் நீங்கள் சொல்லுவதா அல்லாஹ் சொல்லுவதா பெருமானார் பேசுவதில் பாதி அவர் வாழ்க்கை தண்ணி குடிப்பாரு உட்காருவாரு உட்காருங்க ஆயிஷான்வார் அதெல்லாம் அல்லாத வகை இல்லை ஆனால் அவர் மறைவான விஷயம் பேசினால் ஏதாவது ஒரு அம்சம் பேசினால் அதாவது இந்த மாதிரி பூமி குலுக்கம் வரும் அவர் சொன்னால் தொழுதால் இவ்வளவு நன்மை என்றால் அவருடைய மனோ இச்சைப்படி அவர் பேசவே மாட்டார் அவருக்கு பொய் தெரியாது பொய் பேச தெரியாது இறைவன் இருந்து வருவதை தான் பேசுவார் சாதாரணமா வரவில்லை 7 வானத்துக்கு மேலிருந்து வந்த செய்தியை அவர் பேசுவார் இறை தூதர் இதை சொல்லி அவர் ரெண்டு பேர்ல ஒரு ஆள் சரி ஒரு ஆள் சகிதாக்கப்பட்டார் மற்றவர் சகிதாக்கப்படாட்டி அவர் மேல இல்ல பிரச்சனை அவர் சொன்னது யார் சொல்லி அல்லாஹ்வுடைய பேச்சு அப்ப அல்லாஹ்க்கு பிழையாயிருமா அடடா ஒரு மனுஷனை படைச்சு அவன் விதியை எழுப்பி எங்க சாகுவான் எப்படி சாகுவான் எந்த நேரம் என்று தெரிந்த இறைவன் என்று நம்பியிருக்கிறோம் அவர் சொல்லுவதில் பிழை வந்தால் அவர் விட்ட பிழையா பார்க்காத உலகம் இறைவன் செய்த பிழையா பார்த்தோம் இறைவனுக்கே பிழை நடக்கும் அது எப்படி இறைவனா நிற்பார் அது எப்படி அல்லாவா இருப்பார் அப்ப சிந்திக்கணும் அவர் சொல்லுகிற வார்த்தை சாதாரண இல்லை ஏதோ சும்மா மாயம் மந்திரம் ஏதாவது உண்டு மண்டையில போட்டு மறைக்கிற மாதிரி சொல்லவில்லை நம்பகமான ஒரு கூட்டம் நிற்கிறது அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் நான் இறை தூதர்ப்பா நான் சாதாரணமா மூத்தாயிரும் சரியாக இருந்தா முன்னாடி போறவன் தான் ஷஹீதா இருக்கணும் யார் ஃபர்ஸ்ட்க்கு மௌத்தாவாங்களோ பெரிய பெரிய போராட்டாட்டி சண்டே அந்த டைம்ல உள்ளவன் தான் மௌத்தாவாங்க பின்னாடி ஒரு ஆட்சி வரும் ரொம்ப ஆட்சி விரிவடையும் ஆட்சியாரா மாறிடுவோம் மக்கள் பல்கை பெருகிருவாங்க அப்ப எதுக்குப்பா அவர் மௌத்தாகுவான்னு சொல்லணும் அவருக்கு தானே படை வந்துடும் பாதுகாப்பு படை இருக்குமா இல்லையா ரசூலுல்லா காலத்தில் இஸ்லாம் பெரிதாக வளர்ந்திருந்ததா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல மக்கள் இருந்தாங்களா இன்றைக்குள்ள சனத்தொகை அன்றைக்கு இல்ல
பெருமானார் இத்தனை 130 கோடி மக்களை பார்க்கல, இவ்வளவு மக்கள் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு ஒரு ஆள் 130 கோடி, 130 கோடி பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருக்காங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல அவ்வளவு பேர் இருந்தாங்களா? அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யம், சாம்ராஜ்யம் வர்ற நேரம் ஒரு ஆள் கொலை செய்யப்படுவாரா ஆட்சியாளர்? அது வந்து பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ரசூலுல்லாஹ் குத்துவாங்கன்னா நிறைய எதிர் இருந்தாங்க. இவர் தானே ஃபவுண்டர், இவர் தான் உண்டாக்கினவர், இவருக்கு குறி வைக்கணும் என்று வைத்தார்கள். பெருமாள் அப்படி பேசவில்லை, நான் சாதாரண மௌத்தாகிருவேன், என்னுடைய அபூபக்கர் இருக்கிறாரே அவர் சித்திக்கு தான், ஷஹீதி இல்ல அவரு, அவர் சித்திக்கு தான். உமரை பார்க்கிறார், அவருடைய மகளை ரசூலுல்லாஹ் முடித்திருக்கிறார்கள். உஸ்மான் பின் அஃபானை பார்க்கிறார், எந்த மாமனாராவது மர்மவனை பார்த்து உன்னை குத்துவாங்க தெரியுமான்னு கேட்பாரா? கோபம் தான் கேட்பாரு. அவர் அன்பாக அரவணைத்து சொல்கிறார், அவருடைய மர்மனை பார்த்து, உஸ்மான் உன்னை நீ ஷஹீதாகும்பா, உன்னை கொல்லுவார்கள், நீ சாதாரணமாக மௌத்தாக மாட்டாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, சொன்ன மாதிரி உஹதில் சொல்லி முடித்து விட்டார்கள். அப்படி என்றால் அதை சொல்ல சொன்னது அல்லாஹ். ஹிஜ்ரி 11 ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறார்கள், ஹிஜ்ரி 13 அபூபக்கர் சித்திக் மௌத்தாகிறார்கள். ரெண்டு பேரும் சாதாரணமான நோயில் மௌத்தாகிறார்கள். ஆச்சரியம் என்ற 63 வயசுதான், யாரும் குத்தையும் இல்லை, ஒன்னும் பண்ணல. உமர் பின் கத்தாபுக்கு ஹிஜ்ரி 23, ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 12 வருடம், அவருக்கு இப்பதான் 63 வயசு. அவரை ஒரு யகூதி குத்துறான், குத்தி கொலை செய்கிறார். அபூலு ஃபைரூஸ் என்பவன் பள்ளி வாசலில் சுபஹ் தொழுகையில் நடக்கிறது, பகிரங்கமா எல்லாரும் முன்னால் நடக்கிறது. ரசூலுல்லாஹ் என்றைக்கோ உஹது மலைக்கு ஏறி சொன்னார்கள், உமர் உன்னை கொல்லுவார்கள் என்று. அது நடந்ததா இல்லையா? இது என்ன தேவையில்லாம ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? இல்ல போய் இதெல்லாம் சும்மா, இது தொழுகையை சொல்லலாம், நோன்பு சொல்லலாம், ஹஜ்ஜ சொல்லலாம், ஒரு ஆள் மரண செய்தி எதுக்கு முன்னாடி சொல்லணும்? நாங்க சொல்லுவோமா? நீங்க சொல்ல மாட்டீங்க, மௌலையமார்கள் சொல்ல மாட்டார்கள், மார்க்க பிரச்சாரங்கள் சொல்ல மாட்டார்கள். இறை தூதருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கெல்லாம் சொல்ல வைக்கலாம் தெரியுமா? பெருமான அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டு இல்ல, ஹதீஸ வாசிக்கிற நேரம் சுபஹானல்லாஹ் ஒண்ணு புரியாது, தூக்கம் பாதி தூக்கத்துல சுபஹானல்லாஹ் சில பேருக்கு. அப்படி ஹதீஸை பார்க்க சொல்லவில்லை. இறை தூதர் வாயால் இதுக்கு ஏன் இப்படி அல்லாஹ் பேச வைத்தார்? இதுக்கு என்ன? இது இதை சொன்னால் நன்மைகள் ஆயிரமா லட்சமா கூடிருமா? இறை தூதர் உண்மையாளர், அந்த மறுமை விசாரணை உண்மை. நீ அடுத்தவன் தோட்டத்தில் ஒரு தேன் மரத்தை தூக்கினாலும் மறுமையில் அதுக்கு எதிரான வழக்காடப்படும், நீ தண்டிக்கப்படுவாய். அடுத்தவன் சொத்துல ஒரு அவன் சாக்கில் இருந்தாலும் நீ அநியாயமாக அதை அபகரித்து இருந்தால் அந்த மாபெரும் நீதிமன்றத்தில், இந்த நீதிமன்றம் மாதிரி இல்ல, அந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் என்ற செய்தியை உறுதியாக்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வாயால் அல்லாஹ் பேச வைக்கிறான். இவர் உண்மையானவர். யாருக்காவது தெரியுமா? 10 வருஷத்துக்கு பிறகு நடக்கிறது தெரியுமா? அவர் 63 மௌத்தா போயிட்டாரா? 81 வயசு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, தாடி வெள்ள வெள்ளை நீண்டிட்டு, அவருக்கு 81 வயசு. 24 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குது என்றா? அது அவரா பேசவில்லை, அது அல்லாஹ்வு பேசுறான். அவர் அல்லாஹ் வந்து அவருக்கு தகவலை அனுப்புறான். ஏன் அல்லாஹ் பேச வைத்தான் தெரியுமா? நாம் தப்பு பண்ணுவோம், எங்களை விசாரணை செய்து கொள்ளணும், ஆனா நாம் மறுமையில சந்திப்போமே, 4 பேர் வருவானே, அவனை பத்தி தப்பா பேசிட்டோமே, சந்தையில உட்கார்ந்தா வாய் இருக்கிறது என்பதுக்கு யாரை பத்தி பேசுவீர்களா? எங்களுக்கு அல்லாஹ் வாயை தந்ததுக்கு எவன் மானத்தையும் பங்கப்படுத்துவீர்களா? இதுவெல்லாம் நாம் நடத்துற நேரம் நம்ம மனசு வெட்டிக்கும், பதறும், ஓடி போய் நான் என்ன கௌரவம் அதெல்லாம் கீழே போட்டு மன்னிச்சிருப்பேன், உன்ன பத்தி தப்பா பேசிட்டேன், தவறா பேசிட்டேன், அந்த நீதிமன்றத்தை பயப்படுகிறேன், உன் சொத்து வானா, உன் செல்வம் வானா, அந்த நீதிமன்றத்தை பயப்படுகிறேன். ஒரு முஸ்லிம் அப்படி நடப்பான்? அப்படி நடக்கிறார்களா? அப்படி விளங்குறதா? இது தெரியவில்லை என்றால் எங்க சமூகத்தில் இப்படி ஒரு பயங்க, இப்படி பயந்து துடிக்கிற மாதிரி தெரியலண்டா? அத்தனை பேரும் போலி வேடம் போட்டு நடிக்கிறோமே தவிர நம்பிக்கை எடுத்துக்கொள்வதற்கோ, நம்பிக்கை இருக்குதான்னு சரிபார்த்துக் கொள்வதற்கோ நாம் முன்வரவில்லை என்றால் என்ன அர்த்தம்? போலி முஸ்லிம்களாக வாழ்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அதனாலதான் பள்ளிவாசல் போதாம் போ ஜும்மா நாளுக்கு. கடைசி ஆப்புகள் இக்காம சொல்லுவாங்களே அப்ப பத்து பேர் வந்து கூட்டிக் கொள்வான். இப்படி எல்லாம் ஜும்மாவை அடைகிறோமே என்ன ஏதோ ஃபார்மாலிட்டி. முஸ்லீம் கண்டுட்டாங்க பள்ளிவாசலுக்கு வந்தாங்களா முஸ்லீம் என்ற பேரை ஆட்டி எடுப்பதற்கு நடக்கிறார்களே தவிர நிஜமான முஸ்லீம்கள் அப்படி நடக்கவே மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இப்படி ஒன்று சொன்னா பரவாயில்ல சரி ஒன்று சொன்னாங்க ஏதோ ஒன்று சரியாயிரலாம் அப்படி ஒன்றா சொன்னார்கள் எக்கச்சக்கமாக உங்களுக்கு பார்க்கலாம். ஹதீஸ்களை புரட்டி பார்த்தால் தன்னுடைய சொந்த மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்கள் வர்றார்கள் ரசூலுல்லாஹ் பக்கத்தில். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண வேலை நெருங்கி கொண்டிருக்கிறது. சொந்த மகளை பார்த்து தகப்பன் என்ன சொல்றார்கள் தெரியுமா? முதலாவது சொல்றார்கள் ஃபாத்திமா இன்றைக்கு பிறகு தகப்பனுக்கு எந்த வேதனையும் இல்லை. ஃபாத்திமா என்ன அர்த்தம்? திங்கக்கிழமை சொல்றாங்க திங்கக்கிழமை லுகர் துலோய்க்கு அசான் சொல்ல முன்னாடி ரசூலுல்லாஹ் மௌத் ஆகுறாங்க. இன்றையில இருந்து உங்க வாப்பாக்கு எந்த பிரச்சனையும் அப்ப இன்றைக்கு மௌத்தா போறேன்னு அர்த்தம் பாருங்களா. முன்கூட்டி சொல்லிவிட்டார்கள். பெருமானாருடைய மரண அறிவிப்பே சாதாரண அறிவிப்பு இல்ல. திட்டகாத்திரமா இருக்கிற நேரம் துல்குலைஃபான்னு ஒரு போர்டு இருக்கு மதீனால. அந்த மதீனத்து எல்லை வரைக்கும் ரசூலுல்லாஹ் வர்றாரு. எப்படி வர ஆச்சரியம்! இது உலகத்துல எவனும் சொல்லாதது. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அவர்கள் இன்னொரு ஊருக்கு இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு போக சொல்றாரு ரசூலுல்லாஹ். அந்த மக்களை சொர்க்கத்துக்கு அலைங்க, அவங்களை நரகத்துக்கு கொல்லி கொட்டையா மாத்திராதீங்க, அவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லுங்க, அவங்களை அழைச்சிட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. எப்படி அனுப்புறாரு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே, அவர் ஒட்டகத்துக்கு மேல. ஹதீஸ் மறுபடியும் சொல்ற, யாரும் சொல்லலாம், என்ன பண்றீங்க நீங்க, போய் ஏறுங்களேன், நான் இறங்கிறேன். பெருமானர் பிடிவாதமா சொன்னார்கள், இல்லை முஆத் நீ ஏறு. ரசூலுல்லாஹ் நடந்தே வந்தார்கள். எங்க வரைக்கும் தெரியுமா? மதீனாவுடைய எல்லை வரைக்கும் வந்தார்கள். முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள், பெருமானார் என்னோடு அந்த இடத்தில் நானும் அவரும் மட்டும் தனித்து நிற்கிறோம். மதீனத்து எல்லை ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார்கள், எல்லாத்தை அடுத்த ஊருக்கு ஏண்டா? ஒரு தாயை ரசூலுல்லாஹ் அப்படி அந்த அளவுக்கு நேசம் வைத்திருந்தார்கள். ஒரு தாயை ரசூலுல்லாஹ் வரிவடு அனுப்பினார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் போறால் பெருமானார் அங்க வரைக்கும் போக தேவையில்லை, வீட்டில இருந்து போயிட்டு வாப்பா, எல்லாம் சொன்ன மாதிரி செஞ்சிருப்பா. அவ்வளவு முஹப்பத்து. முஆத் பின் ஜபல் ஊரை விட்டு போகிறார், அடுத்தவர்களை இஸ்லாத்துக்கு அழைக்க போகிறார். சொந்த லாபத்துக்கு அவர் போகவில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்க பிரச்சாரத்துக்கு போகிறார். துல் குலைஃபா வரைக்கும் கொண்டு அவர் சொல்றாரு, பெருமானார் என்னோட கடைசி ஒரு வார்த்தை சொன்னார், முஆத் அடுத்த ஆண்டு நீ திரும்பி வருகிற நேரத்தில் என்னை சந்திக்க மாட்டாய் முஆத் என்றார்கள். அவர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ்? அவர் திரும்பினார், நடந்தே போனார். நான் அவர் மறையும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தேன். வல்லாஹி வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்கிறதோ, நான் திரும்பி மதீனாவுக்கு வருகிற நேரம் நான் பார்த்த ரசூலுல்லாஹ் இல்லை, ரசூலுல்லாஹ் உடைய அந்த மையத் அந்த மக்பராவை தான் நான் வந்து பார்த்தேன், ரௌலாவுக்கு நான் வந்து போனேன். அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? திடகாத்திரமா நடந்து புத்தளத்துக்கு வந்து நான் அடுத்த ஆண்டு என்னை பார்க்க மாட்டீர்கள் சொல்ல எவனுக்காவது தைரியம் இருக்குதா? இருந்தாலும் சொல்ல மாட்டான், இல்லை இல்லை ஒன்று பத்து ஆண்டுக்கு இருப்பேன். இன்றைக்கு உயிர் இழுக்கிற மாதிரி உள்ளவங்கெல்லாம் இன்னொரு பத்து வருஷம் இருப்போம்னு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். பெருமானார் திடகாத்திரமாக நடந்து, சாதாரண தூரம் இல்லை, மதீனாவிலிருந்து துல் குலைஃபா வரைக்கும் எவ்வளவு ஆண்டு நீங்கள் பாருங்கள், அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒட்டகத்தில் கூட அவரை ஏற்றவில்லை. ஏன் தெரியுமா? திடகாத்திரமா இருந்து உறுதியாக நாம் இல்லை என்றால், நம்மளை நாம் விசாரிக்கவில்லை என்றால், இந்த தோட்டம் தொடங்கு வீடு வாசல் காணி பங்களா இதைத்தான் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம் என்றால் நாம் நஷ்டவாளிகள் என்பதற்கு இப்பவே அடையாளம் தெரிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். அதற்காக சொல்கிறேன், இதை விட நிரூபிப்பதற்கு எத்தனையோ ஃபாத்திமா ரழியல்லாஹு வர்றாங்க பரப்புக்குள்ள சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரசூலுல்லாஹ் மௌத் ஆகிற டைம்ல ரசூல் ஃபாத்திமா ரழியல்லாஹுக்கு 25 வயசு, பெரும் 25 வயசு. அதுக்கு முன்னாடி ஜெயினப் உம்மு குல்தூம் ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மைன், அவங்க மூணு பேரும் மௌத் ஆகிட்டாங்க. ரசூலுக்கு நாலு பொம்பளை பிள்ளை, அதுல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மீறாங்க ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அன்றைக்கு, ஃபாத்திமா
அழுது கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா, உன் தகப்பன் மௌத்தான பிறகு ரசூலா சொல்றாங்க, நான் மரணித்த பிறகு என்னிடத்தில் என் குடும்பத்தாரர்களே முதலில் என்னிடம் வந்து சேர்பவர் நீங்கள் ஃபாத்திமா. நீங்க ஃபாத்திமா, என் குடும்பத்தில் ரசூலுல்லாஹிக்கு எத்தனை மனைவிமார்கள், அதில் தள்ளாற வயசில் உள்ள மனைவிமார்கள் இருக்கிறார்கள், வயது முதிர்ந்த மனைவிமார்கள் இருக்கிறார்கள், 50 தாண்டினவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்கள் யாரையும் ரசூலுல்லாஹ் சொல்லாமல் எல்லாத்துக்கும் முன்னாடி என் ஃபேமிலியில் ஃபாத்திமா நீங்கள் தான் வருவீர்கள் சொல்லி 6 மாதம் பெருமானார் மரணித்த 6 மாதம் ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். ஒன்றா ரெண்டா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றா ரெண்டா மஸ்ஜிது நபவி கட்டப்படுகிறது. அம்மா ரதியல்லாஹு வர்றார்கள், சஹீஹுல் புகாரியில் நீங்கள் இதை பார்க்கலாம். மஸ்ஜிது நபவி கட்டப்படுகிற நேரம் எல்லோரும் ஒவ்வொரு கல்லையும் தூக்கி வருகிறார். அம்மா ரதியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்தை அதிகமாக ஆசை வைத்தவர். ஏனென்றால் முதல் உயிர் தியாகம் செய்த பெண் அவருடைய தாய் சுமையா ரதியல்லாஹு அவர்கள். எஜமானன் சொல்லுகிறார் இஸ்லாத்தை விடு. அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாம் எனக்கு வேண்டும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மனசில் சுமந்திருக்கிறேன். அப்படி என்றால் உனக்கு முடிவு கொலை தான், நீ சாக வேண்டும். விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுமையாவை புகழ்ந்து பேசினார்கள். அப்படிப்பட்ட தாய்க்கு பிறந்தவர் அம்மா ரதியல்லாஹு அவர்கள். அவருடைய வாப்பா யாரு, தன்னை அதாவது அவரும் ஷஹீதாக்கப்பட்ட ஒருவர், அவரும் இஸ்லாத்துக்காக உயிரை துறந்தவர். அந்த மகனார் மஸ்ஜிது நபவியை கட்டுகிற நேரம், 2 கற்களை சுமந்து வருகிற நேரம், ரசூலுல்லாஹ் அவரை வித்தியாசமாக பார்த்தார்கள். எல்லோரும் 1 கல்லு, என்னுடைய அம்மார் 2 கல்லு. பெருமானார் பக்கத்தில் அழைத்தார், தலையில் தூசி தட்டினார்கள். ரசூலுல்லாஹ் அம்மாரோட தூசியை தட்டினார்கள். சொன்னார்கள், அம்மார் நீங்கள் பாவம் என்றார்கள். யார் ரசூலுல்லாஹ், ஏன் என்று கேட்டார். பாவம் அம்மார் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ரசூலுல்லாஹ், ஏன் என்றார்கள். கேட்கிற நேரம் சொன்னார்கள், அம்மார் வரம்பு மீறிய ஒரு கூட்டம் உன்னை கொல்லும் அம்மார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம், சாதாரணமாக அம்மார்கள் மௌத்தாக மாட்டார், சாதாரணமாக மௌத்தாக மாட்டார், வரம்பு மீறிய ஒரு கூட்டம் அப்படின்னால் ஒரு ஆள் கொல்ல மாட்டார், ஒரு ஆள் கொல்ல மாட்டார், அந்த கூட்டம் கொல்லும். கூட்டத்துக்கு அடையாளம் வரம்பு மீறி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 27 ஆண்டுகள் கழிந்து விட்டது. ஹிஜ்ரி 37, இது சொல்லுவது ஹிஜ்ரி 1 சொல்லி 37 வருஷம், சொல்லி 37 வருஷம், மௌத்தாகி 27 வருடங்களுக்கு மேல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் உமர் பின் கத்தாப் மௌத்தாகி விட்டார், அபூபக்கர் சித்திக் மௌத்தாகி விட்டார், உஸ்மான் பின் அஃபான் மௌத்தாகி விட்டார். அலி ரழியல்லாஹுடைய ஆட்சி காலம், பக்கத்திலே ஷாமிலே சிரியாவிலே முஆவியா ரழியல்லாஹு ஆட்சி எடுத்துவிட்டு அலி ரழியல்லாஹுக்கு பையத்து பண்ணவில்லை, அவர்கள் பையத்து பண்ணவில்லை. ஏனென்றால் சில பிரச்சனைகள் சொன்னார்கள், இருவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், என்ன நடக்கிறது, அந்த நேரத்திலே முஆவியா ரழியல்லாஹுடைய படை வருகிறது. பெரிய யுத்தம், இதுக்கு பேர் சிஃபீன் என்று சொல்லுவார்கள். சிஃபீன் யுத்தம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் 2 தரப்பில் கலந்து கொள்ளக்கூடிய மிக பிரம்மாண்டமான யுத்தம். 70,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகிற யுத்தம். இந்த யுத்தம் வரலாறு மிகவும் தெளிவாக பேசுகிறது. அதிலே அலி ரழியல்லாஹு பக்கத்திலே அம்மார் ரழியல்லாஹு இருக்கிறார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்படுறார்கள். அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொல்லி 37 ஆண்டுகள் தெளிவாக சொன்னார்கள். ஒரு கூட்டம் தனியாக உமர் பின் கத்தாபை கொண்டது ஒருவர் மிஹ்ராபிலே நிற்கிறார், வந்து குத்திவிட்டு போனார். உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் அப்படி, அலி பின் அபி தாலிப் அவர்கள் அப்படி. ஆனால் அம்மார் வரம்பு மீறிய கூட்டம், ஒரு கூட்டமாக வருவார்கள், நீ இன்னொரு பக்கமாக நிற்பாய், அந்த குழு ஒன்றை கொல்லும். அவர்கள் வரம்பு மீறினார்கள், ஆனால் பாவிகள் லிஸ்டில் அந்த கூட்டமும் போகாது. அல்லாஹ் அறிந்தவன். சஹாபாக்களுடைய விஷயத்தை நாம் பேணுதலாக பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய நிலையை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், வரம்பை மீறிவிட்டார்கள். போடப்பட்ட வரம்பு பையத்து பண்ணாமல் அவர்கள் வேறொரு ஆட்சி போனது வரம்பு மீறியது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், என்ன நடந்தது, சொன்னது மாதிரி ரசூலுல்லாஹ் அதை சொல்லி ஹிஜ்ரி 1 சொன்னார்கள். ஹிஜ்ரி 37 அம்மா ரழியல்லாஹு அவர்கள் அதுவரைக்கும் சாதாரண மௌத் இல்லை. இந்த காலம் மாதிரி அந்த காலத்தை நீங்க எடுக்காதீங்க. இன்றைக்கு ஒரு ஆளுக்கு ஏதாவது உண்டா, 4 இன்ஜெக்ஷன் இருக்கிறது, அல்லாஹ் ஆயுளை வேற மாதிரி நீட்டி வைத்திருக்கிறான். அன்றைக்கு அப்படி இல்லை, 5 புள்ள பிறந்தா ஒரு ஆள் ஒரு புள்ளையாவது மௌத்தா இருக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கு 2வது போயிருக்கும். ஏனென்றால் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட விஷயங்களில் அல்லாஹ் இன்றைக்கு ஆயுளை நீட்டி வைத்திருக்கிறான். மக்களுக்கெல்லாம் பிரச்சனை என்னால், அதுக்காக வேண்டி மௌத்தை லேட்டாக்குனா நினைச்சிடாதீங்க. அந்தந்த காலத்துக்கு அறிவை கொடுத்தால் அங்கே நீட்டி வைத்திருக்கிறான். அந்த காலம் அப்படி அல்ல, எடுக்கடி யுத்தம் வரும். இதே மாதிரி இல்ல, நீங்களும் நானும் யுத்த களங்களை சந்திக்க மாட்டோம். ஹிஜ்ரி 1 அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா இருந்தா அவர் எத்தனை யுத்தத்தை சந்தித்திருப்பார். வரம்பு மீறிய கூட்டம் வரும் வரைக்கும் அவருடைய ஆயுளை எல்லாம் நீட்டி வைத்திருக்கவில்லையா?
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சாதாரண நோய்க்கு கூட மௌத்தாகி விடுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் அப்படித்தானே மௌத்தாகினார்கள். எல்லா பிள்ளைகளும் ரசூலுல்லாஹ்வுக்கு மௌத்தாகினார்களே. ஒரே ஒரு பொம்பளை புள்ள மட்டும்தானே ஏழில் மீந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மரணம் அவ்வளவு வேகமாக வரும். ஆனால் அம்மாரை பார்த்து என்ன சொன்னார்கள், அம்மார் நீ கொலை செய்யப்படுவாய், இன்னார் உங்களை கொலை செய்வார்கள். இத்தனையும் நடந்தால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் ஏன் என்னை நிப்பாட்டி கேள்வி கேட்க மாட்டார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உங்களையும் அல்லாஹ் நிப்பாட்டி ஏன் கேள்வி கேட்கப்பட மாட்டார்? ஏன் சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு போய் கணக்கு போட்டு பாருங்கள், யாருக்கு துரோகம் செய்தோம், யாரை பத்தி தப்பா பேசினோம், யாரை பத்தி அநியாயமா பேசினோம். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் ஓடி ஓடி வந்தார்கள், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா. ஏனென்றால் கண்ணுக்கு முன்னாடி தெரிந்தது நூத்துக்கு நூறு உண்மை. இந்த பெருமானாருக்கு போய் சொல்ல தெரியாது, அவருக்கு நாவசைத்து போய் பேச தெரியாது. அவர் சொல்லுவதை நம்பிய கூட்டம் தேம்பி தேம்பி அழுதார்கள். அவர்கள் தாஜத்தில் அழுதார்கள், இரவில் அழுதார்கள். ரசூலுல்லாஹ்வை சந்தித்துக் கொண்டே சொல்வார் ஒரு தோழர், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு முத்தத்தில் தான் எப்பொழுதும் தூங்குவார். அவர் அகலு சுஃபாவை சேர்ந்தவர். அகலு சுஃபாண்டால் மதீனத்து பள்ளி முற்றவெளியில் வெயிலில் நலை, வெயிலில் காஞ்சி மலையில் நலையும் நலையக்கூடிய 70 பேர்கள் இருந்தார்கள். சாப்பாடுக்கு எதுவும் இல்லை. அடிக்கொரு முறை ரசூலுல்லாஹ் வீட்டு வாசலில் தூங்குவார். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒரு தேவை என்றால் வேகமாக கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நீயத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொன்னது போன்று அல்லாஹ்வுடைய நீயத்தை கபூலாக்கினார். ஒரு நாள் பெருமானுடைய தேவையை நிறைவேத்தி செய்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்னப்பா உனக்கு வேண்டும், என்ன வேணும்? அல்லாஹ்விடம் நான் அல்லாஹ்விடம் கேட்டு எடுத்து தருகிறேன். இறை தூதர் ஒரு இறை தூதர் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யாரையும் பார்த்து என்ன வேணும் கேளுன்னு இலகுவில் சொல்ல மாட்டார். உனக்கு அது தருவேன், இதை கேளு, இவருக்கு கொடுத்தது வாய்ப்பு என்ன தருவே, எதையும் கேளு, எதையும் கேளு, உனக்கு அல்லாஹ்விடம் கேட்டு தருகிறேன். அவர் எதை கேட்டார் தெரியுமா? யார சொல்லல்லா, உங்க வீட்டு முத்தத்தில் இன்றைக்கு படுக்கிறேன், உங்களை பார்க்கணும் என்ற ஆசை யார சொல்லல்லா, உங்களோட பேசணும் என்ற ஆசை யார சொல்லல்லா, உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசை யார சொல்லல்லா, அத்தனை விட்டு விட்டு இங்கே வந்திருக்கிறேன், எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் வேண்டாம் யார சொல்லல்லா. மறுமையில் நீங்கள் எல்லாம் நபிமார்களோடு இருப்பீர்கள், பெரும் பெரும் பெரியவர்களோடு இருப்பீர்கள், சாலிகன்களோடு இருப்பீர்கள், அந்த இடத்திலே நான் இருப்பேனா யார சொல்லல்லா? உங்க வீட்டு முத்தத்தில் படுக்கிற பாக்கியம் அல்ல இந்த உலகத்தில் எனக்கு தந்தார், மறுமையில் உங்களோடு இருக்க வேண்டும் யார சொல்லல்லா, அதுக்காக அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எத்தனை வாய்ப்புகள் அவருக்கு திறந்து கொடுக்கப்பட்ட நேரம். ஆச்சரியமாக இல்லையா உங்களுக்கு, எனக்கு ஒரு மாட்டு பண்ணை வேணும், ஒட்டக பண்ணை வேணும் என்று கேட்டிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடம் கேட்டு கொடுத்திருக்க மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார் அவர் என்ன கேட்டார், உங்களுடைய அன்பு வேணும் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பாசம் வேணும் யா ரசூலல்லாஹ், உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதுதான் வாழ்க்கை, இது வாழ்க்கை இல்லை என்பதை புரிந்தார்களே. அப்படிப்பட்ட புரிந்து கொண்ட முஸ்லிம் சமூகமா இது? நாட்டில் அரசாங்கங்கள் சான்று பகிரும், முஸ்லிம்கள் களவு செய்ய மாட்டார்கள், முஸ்லிம்கள் மோசடி செய்ய மாட்டார்கள், முஸ்லிம்கள் லஞ்சத்தில் ஈடுபட மாட்டார்கள், முஸ்லிம்கள் வஞ்சகம் செய்ய மாட்டார்கள், முஸ்லிம்கள் தூள் கடத்தல் கஞ்சா அபின் எதுக்கும் கலந்து கொள்ள மாட்டார்கள். இப்படியா சொல்லுது முஸ்லிம்களா? ஒன்னா நம்பர் உள்டா இவர்கள் தான், இவர்கள் தான் அத்தனை கிரிமினல் வேலை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நம்முடைய ஈமானுடைய தரம், நாம் மறுமை எவ்வளவு பயந்திருக்கிறோம், எப்படி அதை சிந்திக்கிறோம், அது உண்மையா பொய்யா என்று கூட மனசு சந்தேகப்படுகிற அளவுக்கு நாங்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்திருந்தால் நாம் எல்லாம் அரைக்குறை முஸ்லீம்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூய்மையான நல்லடியார்களாக நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவான். எல்லாம் இல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தாலாய் போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பிச்சுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நான் சொன்ன இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இதுவரைக்கும் சொன்னது ஹதீஸ்களில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிற நேரத்தில் ஒரு சொற்பமான அளவு தான் நாம் சொல்லியிருக்கிறோம். பெருமானார் ஒரு நாள் மிம்பரில் இருக்கிறார். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய பேரன் வருகிறார். வருகிற நேரத்தில் உளப்பார்க்கிறார். பெருமானார் மிம்பரில் இருந்து இறங்கி அவரை கொண்டு வந்து மிம்பரில் உட்கார வைக்கிறார்கள். உட்கார வைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையை நிகழ்த்தினார்கள். உரையை நிகழ்த்துகிற நேரம் காட்டினார்கள், என்னுடைய இந்த பேரன் இருக்கிறாரே, அப்படியே காட்டுகிறார்கள். சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், இவர் இரண்டு கூட்டத்தை ஒன்று சேர்த்து வைப்பார் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் ரெண்டாக பிரிவார்கள், அந்த இரண்டு தரப்பையும் இவர் ஒன்று சேர்த்து வைப்பார் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரி 40 ஆண்டு அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகினதுக்கு பிறகு நான் சொல்லக்கூடியது அந்தந்த ஆண்டிலிருந்தே வருகிறது. ஹிஜிரி 13, ஹிஜிரி 23,
ஹிஜ்ர 35 ஹிஜ்ர 37 இப்பொழுது சொல்வது ஹிஜ்ர 40 இப்படியே நீங்கள் பார்த்தால் மர்மை வரைக்கும் ரசூலுல்லாஹ் அடையாளம் போட்டு வைத்திருக்கிறார்கள் இது தங்கமலை வரும் அது வரும் இது வரும் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் பூமி குலுக்கம் வரும் இப்படி செய்வார்கள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் போட்டு வைத்திருக்கிறார் போகிற ரூட் சரியா என்று எனக்கும் உங்களுக்கும் சரிபார்த்து கொள்ளலாம் ஹிஜ்ர 40ஆம் ஆண்டிலே ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆட்சி வருகிறது ரெண்டு தரப்பாக பிரிந்து 37ஆம் ஆண்டு யுத்தம் நடந்ததா இல்லையா அலி பின் அபி தாலிப் மௌத்தாகி விட்டார்கள் ஒரு பக்கத்திலே முஆவியாவுடைய கூட்டம் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு பக்கத்திலே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஆட்சி கிடைக்கிறது எழுதினார்கள் ஒரு கடிதத்தை ஆறு மாதத்துக்கு பிறகு முஆவியா எனக்கு வாய்ப்பா அலி பின் அபி தாலிப் ஹலீஃபா மகன் என்ன எழுதினார் தெரியுமா எனக்கு இதுக்கு மேல் ரெண்டு ஆட்சி நடத்துவதற்கு விருப்பம் இல்லை நீங்கள் ஆட்சியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் நான் வாபஸ் வாங்குறேன் என்றார் ரசூலுல்லாஹ் மிம்பரிலே வைத்து சொன்னார்கள் பேர குழந்தையை காட்டி என்னுடைய பேர குழந்தை இந்த உம்மத்தை சேர்த்து வைக்கும் ரெண்டு தரப்பாக பிரியும் எந்த தலைவரும் தான் உருவாக்கிய கூட்டம் ரெண்டாக பிரியும் என்று கற்பனையே பண்ண மாட்டார் பேசினால் சொல்லுவார் பிரியாது நான் அப்படி உருவாக்கி வைத்திருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி பேசலாம் என்றால் அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கினார்கள் பணம் தேவையில்லை உயிரை கொடுப்பதற்கு நான் முற்படுகிறேன் யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் உயிரை திறக்கிறேன் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று கேட்டு வந்த ஒரு கூட்டத்தை காட்டி ரசூலல்லாஹ் எப்படி பேசிருக்கிறோம் இவர்கள் பிரிவார்களா கனவே காணாதீர்கள் இவர்கள் பிரியவே மாட்டார் என்று ரசூலல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா என்னுடைய உம்மத்து ரெண்டாக பிரியும் மிச்சம் காலம் இல்லை என்னுடைய பேரன் சேர்த்து வைப்பார் அந்த பேரன் இது எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் தெரியுமா என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரும் 5 வயசு வரைக்கும் கூட வாழவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாம் சின்ன வயசில் போய்விட்டார் முகமது அதாவது காசிம் இப்ராஹிம் அப்துல்லா அத்தனை பேரும் மௌத்தாகி விட்டார்கள் ஒரு பேர குழந்தையை பார்த்து சொல்வதாக இருந்தா கேட்பார்களே நீங்க பெத்தெடுத்து எல்லாரும் மௌத்தாகிட்டாங்க இவர் எங்க வளரவா போறாரு கேட்க மாட்டார்களா தைரியமாக சொன்னார் அது அவர் பேசவில்லை அல்லாஹ் பேச வைத்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவர் பேசவில்லை நானும் நீங்களும் பேசுவோமா ரசூலுல்லாஹ் பேசவில்லை அல்லாஹ் பேச வைத்தான் அப்படி என்றால் ஹசனுடைய ஆயுளை நீட்டி வைப்பான் அல்லாஹ் இந்த உம்மத்து ரெண்டாக பிரியும் வரைக்கு நீட்டி வைப்பான் அன்றைக்கு அவர் சேர்த்து வைப்பார் அவர் பதவியை துறக்கிறார் நேசிக்கும் என்ன பதில் கொடுப்பது இந்த மாதிரியான ஒரு அக்கிரமம் பண்ணி விட்டேனே இவருக்கு இப்படி பேசி விட்டேனே வாய் இருப்பது என்பதற்காக எல்லாத்துக்கும் கொப்பளித்தேனே மர்மையில் அல்லாஹ் கேட்டால் என்ன ஆகும் சஹாபாக்கள் அழுது அழுது வந்தார்கள் யா ரசூலல்லாஹ் தெரியாமல் குழந்தையை புதைத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் எனக்கு அந்த நேரம் ஒன்றுமே தெரியாது ஆம்பளை புள்ளை நான் புதைத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா விபச்சாரம் செய்தவர்கள் ஏன் ஓடி வந்தார்கள் யா ரசூலல்லாஹ் ஏதோ ஒரு ஆசை ஏதோ ஒரு இன்பம் சைத்தான் மயக்கி விட்டான் விபச்சாரம் செய்து விட்டேன் ஆனால் இப்படியே வாழ ஆசை இல்லை யா ரசூலல்லாஹ் என்னை கொண்டு விடுங்கள் அல்லாஹ்விடம் நிரபராதியாக போக வேண்டும் யா ரசூலல்லாஹ் கல்லடித்து கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று மாயிஸ்ரலிலானவர்கள் வரவில்லையா ஜுகைனா குலத்து பெண் வரவில்லையா ஆண்கள் தான் வந்தால் நினைக்க வேண்டாம் பெண் வந்து சொன்னார்கள் ஜுகைனா குலத்து பெண் அல்லாஹ்வுடைய தூதரை நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்னை கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலல்லாஹ் அவரை கொல்லவில்லை சொன்னார்கள் வயிற்றுள்ளதை வளர்த்து விட்டு வாண்டு வயிற்றில் இருந்து வளர்த்து பெத்தெடுத்த உடனே கொண்டு வந்தார்கள் யா ரசூலல்லாஹ் ஜுகைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன் துரோகி வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்னை கொண்டு விடுங்கள் அல்லாஹ்வை சந்திக்க நான் விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ் இந்த தோற்றத்தில் நான் விரும்பவில்லை வெக்கத்தை விட்டு விட்டு ஒரு இன்பத்தை
காரியத்தை அனுபவித்தாள். ஆனால் ஈமான்தாரி மூமின் அந்த பெண் அவள் வந்து ரசூலுல்லாஹ்விடம் முறையிட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார், இல்லை இப்பொழுதும் உன்னை கொலை செய்ய இயலாது, இப்பொழுதும் உனக்கு ஒன்றும் பண்ண இயலாது, இந்த புல்லை சாப்பிடணும், பால் குடி மறந்து அது சுயமாக சாப்பிடும் வரைக்கும் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பெண் போய் திரும்பி வருகிறாள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எல்லோரும் இருக்கிற நேரத்திலே ஒரு சின்ன மதலை ஒரு ரொட்டி துண்டை சூப்பி சூப்பி வருகிறது. ஏன் தெரியுமா? யார சூழல்லாம் மறுபடி நான் திரும்பி போக கூடாது, மறுபடி திரும்ப கூடாது, இன்றைக்கு வருகிற நான் ஜனாசாவாகத்தான் போக வேண்டும் என்பதுக்குத்தான். அந்த பெண் தன்னுடைய சொந்த பிள்ளையை கையில ரொட்டி துண்டை கொடுத்து கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, சுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன், யார சூழல்லா எனக்கு அதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஃபுலான் இப்னு ஃபுலான் இன்னாருடைய கையில் குழந்தையை கொடுங்கள் என்றார்கள். அந்த பெண்ணுக்கு குழி தோண்டப்பட்டது. ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு கையில கட்டை எடுத்தார்கள், ஒரே ஓங்கி அடி. அந்த நேரத்திலே ஜனாசாவாக அந்த உயிர் பிரிகிறது. தொழுவிப்பதற்கு போகிற நேரம் உமர் பின் கத்தாப் பிடிக்கிறார், யார சூழல்லா யாருக்கு யாருக்கு இது யாருக்கு துளைக்கு விபச்சாரிக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமர் உங்களுக்கு தெரியுமா, முஸ்லிம்களை பார்த்து சொன்னால் மதீனாவிலே இந்த ஈமானை பிரித்து கொடுத்தால் 70 மேல் உள்ளவர்களுக்கு பிரித்து கொடுக்கலாம். மதீனத்து ஈமான், இலங்கை ஈமான் அல்ல, அல்லாஹ்வுடையார்களே அபூபக்கர் அவர்கள் இருக்கிறார்கள், உமர் பின் கத்தாப் இருக்கிறார், யாரெல்லாம் இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த ஈமானை பிரித்து கொடுத்தால் மதீனாவிலே மதீனாவிலே 70 மேற்கு அதிகமாக பிரித்து கொடுக்கலாம். சுவர்க்கவாசி என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், சுவர்க்கவாசிக்கு தொழுவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் பாவம் செய்வான், அவைகள் எல்லாம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடம் திரும்புவதற்குத்தான் இஸ்லாம் இந்த வாயில்களை எல்லாம் திறந்து தந்திருக்கிறது. பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் மீதி இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கும் தெரியாது என்று சொன்னால் மறுமைக்கு உள்ளங்களை தயார்படுத்தக்கூடிய அந்த பாக்கியமான அடியார்களாக, ரசூலுல்லாஹ்வோட மறுமையில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியமான அடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.